நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் ஆன்மீக குரு பகவான் ஓஷோ அவர்களுடைய ஜாதக விளக்கத்தை கொடுத்திருந்தோம். அதிலேயே சில காஞ்சி மகாபெரியவர் அவர்களை அதில் சில விஷயங்களில் மேற்கோளும் காட்டியிருந்தேன். அதே நேரத்தில் நான் வந்து காஞ்சி மகாபெரியவரருடைய ஜாதகத்தை வீடியோ வடிவில் விளக்கியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தில் இருந்தேன். ஆனால் நான் விளக்கமாக விரிவாக பொது வீடியோவாக எங்கேயுமே காஞ்சி மகாமுனிவர் அவருடைய ஜாதகத்தை போடவில்லை, ஆன்மீக ரீதியில் அவர்களை விளக்கவில்லை என்பது பிற்பாடு தான் தெரிய வந்தது. ஓஷோ அவர்களுடைய ஜாதக வீடியோலேயுமே வந்து கமெண்ட்டுகள் மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் மெயில்களும், அதாவது மகாமுனிவர் காஞ்சி மகாமுனிவர் காஞ்சி தெய்வம் மகாபெரியவருடைய ஜாதக விளக்கத்தையும் விளக்குங்கள் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கிறதுனால ஆன்மீக ரீதியிலான ஒரு விளக்க நிலைக்கு நம்முடைய கண் முன்னால் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த இந்த நூற்றாண்டில் அவதரித்த ஒரு மகா பெரியவருடைய ஜாதகத்தை ஆன்மீக ரீதியில் விளக்கலாம். அதற்கு முன்பாகவே பேசிக்காக ஒன்று சொல்லிடுறேன். பகவான் ஓஷோ அவர்களுக்கும் காஞ்சி தெய்வமான மகா பெரியவர் அவர்களுக்கும் இருவேறு நிலைகள் இருக்கின்றன. பகவான் ஓஷோ அவர்கள் வந்து வேறு விதமான ஒரு ஆன்மீக குரு. அவர் ஒரு மார்க்கத்தை ஒரு விஷயத்தை மறுத்தவர், ஒரு விஷயத்தை போதித்தவர். ஆனால் மகா பெரியவர் அவர்கள், நம்முடைய கண் முன்னால் வாழ்ந்து அவதரித்து மறைந்து நடமாடிய மகா பெரியவர் அவர்கள் ஒரு துறவு நிலைக்கு, ஒரு உன்னதமான அப்பழுக்கற்ற துறவு நிலைக்கும், ஒரு ஜகத்குரு என்கின்ற நிலைமை அமைப்பிற்கும் ஒரு ஆதாரமாக நம் முன்னால் இருந்த ஒரு மகான். இந்த இளைஞர்களுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு 2000 சொல்லுவோம் இல்லையா, 2000 ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளைஞர்களுக்கு வந்து அவரை பற்றி தெரிகிறதோ இல்லையோ, காலவெண்ணம் அனைவரையும் மறக்கடிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு, எங்களுடைய தலைமுறையினருக்கு மகா பெரியவருடைய அத்தனை உன்னதங்களும் தெரியும். நான் ஒரு முறை என்னுடைய ஆர்டிக்கல்ல எழுதினது போல ஒரு துறவு நிலை, அதாவது காமாட்சி என்ற பெயரை தவிர பெண்ணென்றால் என்னவென்றே அறியாதவர் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன். நான் மிகவும் பெண் சுகம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் அப்படிங்கிறத நான் மிகவும் நம்புகின்ற ஜாதகமாக அவருடைய ஜாதகத்தை மேற்கோள் காட்டுவது வழக்கம். எழுத்தில் நிறைய பேருக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அந்த எழுத்து தான் நிறைய பேர் இப்போ படிக்கிறது இல்லையே. தெய்வ அருள் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையிலையும் அவருடைய அந்த துறவிகளுடைய துறவு நிலைக்கு எத்தகைய அமைப்பு இருக்க வேண்டும், ஒருவர் முற்றும் துறந்த முனிவராக ஒரு பற்றற்றவராக இருப்பதற்கு என்ன விதமான அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய இணையத்திலும் சரி, என்னுடைய பிளாக்லேயும் சரி, அச்சு ஊடகங்கள்லேயும் சரி, பத்திரிகைகளிலே அதை நிறைய பத்திரிகைகளில் வெளிவந்தது. தெய்வ அருள் எப்போது கிடைக்கும் என்ற கட்டுரை வந்து மிக அதிக முறைகள் படிக்கப்பட்டது. அதிலேயும் மகாபெரியருடைய நிலையை மேற்கோள் காட்டியிருக்கிறேன். சாயாகரங்களின் சூட்சும நிலையிலையும் சொல்லியிருக்கிறேன். சென்ற இன்னும் இதுவரைக்கும் புத்தகமாக வெளிவராத சமயம் என்ன, கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 1 மாதத்தில் வெளி வந்துடும். வேலைப்பழுவின் காரணமாகத்தான் அதை திருத்த முடியாமல் இருக்குது. என்னுடைய ஜோதிடம் என்னும் மகா அற்புதம் கட்டுரைகளில் இறுதி நிலை கட்டுரையாக அந்த மகா தெய்வத்தின் ஜாதக விளக்கத்தை கொடுத்துருக்கிறேன். இப்போது வீடியோ வடிவில் பார்க்கலாம். அதாவது பகவான் ஓஷோ அவர்கள் வந்து சில விஷயத்தை மறுத்தவர். அவர் வேறு வகையான ஒரு ஆன்மீக நிலையை கொண்டவர். ஆனால் ஜகத்குரு மகாபெரியவர் அவர்கள் ஒரு மதத்தின் பிரதிநிதியாக இருந்தவர்கள். ஒரு துறவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு நம்முடைய இந்து மதம் போதிக்கின்ற, உலகின் உன்னத மேலான என்னுடைய இந்து மதம் போதிக்கின்ற ஒரு துறவு நிலைக்கு மிகச்சரியான உதாரணமாக எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜோதிடன் கண்ணால் பார்ப்பதை மட்டும்தான் நம்பணும். எனக்கு வந்து நான் என்கிட்ட வந்து நீங்கள் ராமருடைய ஜாதகத்தை விளக்குங்கள், அனுமருடைய ஜாதகத்தை விளக்குங்கள்னு சொன்னால், கிருஷ்ணருடைய ஜாதகத்தை விளக்குங்கள்னா நான் விளக்கவே மாட்டேன். எனக்கு தெரியாது அவர்களை என்னால் நம்ப முடியும். ஆனால் அவங்க இருந்தாங்களா அப்படின்றத நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்களா அப்படின்னா நான் பின்னாடி வந்துடுவேன். புனித நம்பிக்கை என்பது வேறு, ஜோதிட ரீதியிலான உண்மை விளக்கங்கள் என்பது வேறு. ஜோதிடம்ன்றது ஒரு விஞ்ஞானம். இதை வந்து நீங்கள் வந்து ராமருடைய ஜாதகம், கிருஷ்ணருடைய ஜாதகம், அனுமருடைய ஜாதகத்தில் மூல நட்சத்திரம், கிருஷ்ணருடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள், ராமருடைய ஜாதகத்தில் 5 கிரகம் உச்சம் இப்படின்னு போனால் அது உண்மையான ஜோதிடமாக இருக்காது. ஆனால் ஒரு நிலைக்கு நம் கண்முன்னே நடமாடியவர்களுடைய, நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்தவர்களுடைய ஜாதகத்தை மட்டும் விளக்குவதே
ஒரு ஜோதிடனுடைய ஒரு உண்மை ஜோதிடத்திற்கு ஆற்றுகின்ற ஒரு நல்ல உதவியாக இருக்கும். அதன் அடிப்படையில் ஒரு உண்மையான துறவு நிலை என்பதற்கு நான் காஞ்சி தெய்வ மகாபெரியவர் அவர்களை தவிர வேறு யாரையுமே நான் உதாரணம் காட்ட முடியாது. சரி, ஒரு உறவு ஒரு துறவு நிலை அப்படிங்கிறது என்ன? வழக்கம் போல எட்டாவது அனைத்தையும் துறப்பது எட்டாம் இடம் தானே. எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் எவர் ஒருவருக்கு சுபத்துவமாக இருக்கிறதோ அவர் முற்றும் துறந்த முனிவராக ஞானியாக பற்றற்றவராக இருப்பார். அதைப் போலவே ஆன்மீகம் துறவு என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு. மிக நுணுக்கமான வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆன்மீகவாதியாக ஒருவர் இருப்பது என்பது வேறு, துறவியாக இருந்து கொண்டே ஆன்மீக சேவையாற்றுவது என்பது வேறு. உண்மையில் துறவு என்பது அனைத்தையும் துறப்பது தான், ஆன்மீகத்தையும் சேர்த்து தான், ஆன்மீகத்தையும் சேர்த்து. ஆயினும் மகா பெரியவர் அவர்கள் ஒரு மதத்தின் தலைவராக இருந்தார்கள். தலைமையான சூரியன் மகா பெரியவர் அவர்கள் இந்து மதத்தின் பிரதிநிதியாக இருந்தார்கள். இந்திய தேசம் முழுக்க இருக்கின்ற அத்தனை ஆன்மீக குருக்களும் பிற மதத்தவரும் அவரை மதிக்கக்கூடிய தன்மையில் அந்த தெய்வம் இருந்தது. அதைப் போலவே சகல அரசியல்வாதிகளும் சகல அந்தஸ்துடையவர்களும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் தேடி வந்து நின்று அவரை தரிசித்து விட்டு போகக்கூடிய ஒரு உன்னத நிலையில் அவர் இருந்தார்கள். ஒரு நிறை வாழ்வு வாழ்ந்த ஒரு அவதாரம் அப்படின்னு மகாவீரியவர் அவர்களை சொல்ல முடியும். ஆக அவருடைய ஜாதகம் அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் இல்லையா, குரு சனி கேது. ஓஷோ அவர்களுடைய ஜாதகத்தில் கூட நம்ம இதெல்லாம் விளக்கணும். ஒரு ஆன்மீக குருவின் ஜாதகத்தில் ஆன்மீக அமைப்புகளில் ஒரு பிலாசபர் ஒரு தத்துவவாதி ஒரு போதனைகளை செய்யக்கூடியவருடைய ஜாதக அமைப்பில் அந்த குரு சனி கேது அமைப்பில் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் விளக்கியிருக்கிறோம். அதே மாதிரி துறவு நிலைக்கு மகாபெரியவர் அவருடைய ஜாதகம், அவர் முழுக்க முழுக்க ஆன்மீகவாதியாக இருந்தார். இன்றைய கார்பரேட் இதுங்களாக இல்லை, மகாபெரியவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய தலைமுறைக்கு அவருடைய பெருமைகளை பற்றி கடத்த வேண்டியது நம்முடைய ஒவ்வொரு ஒரு இந்துவினுடைய ஒரு கடமையாக நிச்சயமாக இருக்கும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். சரி, நம்ம ஜோதிட ரீதியாகவே போயிடலாம். உதாரணத்துக்கு வேணா என்ன சொல்கிறேன்னா, துறவு என்பது எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்கு மகாபெரியவர்கள் மிக உதாரணமாக இருந்தார்கள். ஒரு முறை இந்த ஜாதக விளக்கத்திற்கு முன்னாடி இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். ஒரு 1990களில் ஒரு இளைஞர்களாக இருந்த எங்களுக்குள் ஒரு ஃபீவர் கிளம்பியது. அப்போது 95 வயதை தாண்டியிருந்தார்கள் மகாபெரியவர் அவர்கள். அப்போது இளைஞர்கள் எல்லோருக்குமே ஒரு 95 வயதுக்கு மேற்பட்ட நூற்றாண்டு தொடப்போகின்ற ஒருவரை வந்து தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு தமிழகம் முழுவதற்கும் இருந்த ஒரு உத்வேகம் அன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களாக இருந்த எங்களுக்கு அது தெரியும். சரி, ஒரு துறவி அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் அவரை பற்றி சொல்லிவிட்டு நம்ம வந்து அவருடைய ஜாதக விளக்கத்தை ஜோதிட ரீதியாக பார்க்கலாம். ஒரு முறை காஞ்சி தெய்வ மகாபெரியவர் அவர்கள் இங்கே சென்னையில் வந்து டி நகரில் ஒருவருடைய வீட்டிற்கு வர நேர்ந்தது. அவருடைய இதோட வீட்டிற்கு வந்து விட்டு அன்றைய அவருடைய மதிய உணவு அவங்களுடைய வீட்டில் இருந்தது. ஒருவருடைய வீட்டில் ஒரு பக்தருடைய வீட்டில் தங்கியிருந்தார். அன்றைக்கு மதிய உணவு அவருடைய வீட்டில் இருந்தது. துறவிகளுக்கும் உப்புக்கும் சம்பந்தமே இல்லை. துறவிகள் உப்பிட்ட உணவை சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தவர் உப்பிட்ட உணவை அவர்களுக்கும் உப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருடைய உணவு எந்த உணவிலும் உப்பு சேர்க்கப்படாது. வாழ்நாள் முழுவதும் கால்நடையாக 3 முறை இந்தியாவை கால்நடையாகவே சுற்றி வந்தவர். தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை வாகன வசதிகளையும் கேட்டால் இம் என்று சொன்னால் அத்தனை கார்களையும் அத்தனை வாகனங்களையும் கொண்டு வந்து குவிக்கக்கூடிய அளவிற்கு பக்தர்கள் பட்டாளம் இருந்தும் கால்நடையாகவே சுற்றி வருவர். ஒரு 20ஆம் நூற்றாண்டினுடைய எந்த வசதியையும் மகாபெரியவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டதே இல்லை. இங்கே மாம்பழத்தில் வந்து ஒரு பக்தருடைய வீட்டில் தங்கிவிட்டு அன்று மதியம் உணவருந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திடீரென்று மகாபெரியவர்கள் அவர்கள் யாரையுமே வந்து இது பண்ணுறதில்லை, தண்டிக்கிறதில்லை. தன்னைத்தானே தண்டிக்கொள்ளக்கூடிய ஒருவர். ஏன்னா அன்பே ஜீவகாருண்யம். அதற்கும் கூட ஒரு கதை உண்டு. எப்படின்னா, கதை இல்லை, உண்மையிலே நடந்த சம்பவம். மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு முறை வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது சுதேசி துணிகள் இல்லாத, உள்நாட்டு துணிகள் இல்லாத, உள்நாட்டு பொருட்கள் இல்லாத, மற்ற அனைத்தையுமே வந்து எரிக்கக்கூடிய வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களுடைய தயாரிப்பான பொருட்களை எரித்துவிட வேண்டும் என்று இந்தியர்களுக்கு கட்டளையிட்டார். அப்போது நாடு முழுக்க துணிகள், அதாவது எல்லாமே அங்கே இங்கிலாந்துலேருந்து தானே வந்தது, அந்த துணிகளை வந்து நாடு முழுக்க எல்லோரும் எரித்து மகாத்மாவின் கட்டளையை நிறைவேற்றினார்கள். வெள்ளைக்காரன் தயாரித்த எந்த பொருளையும் தொடாமல் இந்திய தயாரிப்புகளை அப்போது வாங்கினார்கள். நாடு முழுக்க துணி எரிப்பு போராட்டம், அந்த ஆடை எரிப்பு போராட்டம், வெள்ளையர்கள் தயாரித்த பொருட்கள் எரிப்பு போராட்டம் நடைபெற்ற போது
மகாபெரியவர் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, மடத்தில் இருந்த அத்தனை பொருட்களையும் துணிகளையும் கலெக்ட் பண்ணி சேகரித்து அனைத்தையும் கொண்டு போய் ஆற்றில் போட்டு விட்டார்கள். அதாவது எரிக்க கூடாதுன்னாங்க, அந்த அளவுக்கு மென்மையானவர். எதற்கு எரிப்பான, நதியில போட்டுருங்க காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நதியில் போட சொல்லி, அதாவது அந்த நிலையிலும் ஒரு துறவி என்பதை மகாபெரியவர் அவர்கள் காட்டினார்கள் அப்படின்றது அவருடைய ஒரு மேன்மைக்கு ஒரு சான்றாக சொல்லக்கூடியது. இது போன்ற எந்த ஒரு பெரிய ஒரு பாதகம் என்று நினைக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யாத செய்ய நினைக்காத மகாபெரியவர் அவர்கள் ஒரு முறை 3 நாட்கள் பச்சை தண்ணி கூட குடிக்காம உபவாசம் இருந்தார் மடத்தில். ஸ்ரீமடத்தில் அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் 3 நாட்களாக பட்டினி கிடப்பதை உபவாசம் இருப்பதை பார்த்துவிட்டு, மடத்து ஊழியர்கள் தாங்கள் தான் ஏதேனும் தவறு செய்து விட்டோமோ, நம்மை தண்டிக்க விருப்பமில்லாத அந்த தெய்வம் தன்னைத்தானே தண்டித்துக் கொள்கிறதோ என்றது 3 நாட்களும் அவரிடம் கேட்டு பார்த்து பதில் இல்லாத நிலையில 3வது நாள் காலில் விழுந்து ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், மீண்டும் உணவருந்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட போது அவர் சொன்ன விளக்கம், 3 நாட்களுக்கு முன்பு சென்னையில் மாம்பலத்தில் ஒரு பக்தரின் வீட்டில் தங்கினோம் இல்லையா, அன்றைக்கு அந்த வீட்டில் மதியம் பரிமாறிய உப்பில்லாத கீரையை நன்றாக இருந்தது என்று 2வது முறையாக கேட்டு வாங்கி சாப்பிட்டு விட்டேன். ஒரு துறவிக்கு ருசி தெரியக்கூடாது, ஆனால் எனக்கு அந்த கீரை, அந்த உப்பில்லாத கீரை நன்றாக இருக்கிறது என்ற ருசி என் நாக்கிற்கு தெரிந்ததால் தானே 2வது முறையாக கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். அப்ப நான் துறவியே இல்லையே, அதற்காகவே தான் நான் என்னை தண்டித்துக் கொள்ளும் விதமாக 3 நாட்கள் நான் சாப்பிடாம இருக்கிறேன், அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு மகாபெரியவர்கள் சொன்னார்களாம். இது போன்ற ஒரு மகா மேன்மை மிக்க ஞானிகள் வாழ்ந்த இடம், வாழ்ந்த பூமி நம்முடைய பூமி, அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொண்ட கலாச்சார அமைப்பை கொண்ட ஒரு மதம் நம்ம மதம்ன்றதுல நம்ம ரொம்ப பெருமையாகவே சொல்லிக்கொள்ளலாம். சரி, இது போன்ற அமைப்புகளில் ஒரு ஆன்மீகத்தில் தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளக்கூடிய, பிறருக்கு மனதாலும் தீங்கு நினைக்காத ஒரு கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய, எவரும் அப்பழுக்கற்ற விதத்தில் எந்தவித குறையும் சொல்ல முடியாமல் ஒரு மகா குருவாக, அவருக்கு முன்னால் கிட்டத்தட்ட 250 பேர் இருந்திருக்கிறாங்க. ஜகத்குருவிற்கு முன்னால் அவருடைய குருநாதர் உள்ளிட்ட ஒரு ஆதிசங்கர மடத்தில் ஒரு 200-250 இவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆயினும் நம்முடைய மகா பெரியவர்கள் அவர்கள் மட்டுமே இத்தனை அமைப்பாக வந்ததற்கான காரணம் என்ன என்பதை அவருடைய ஜோதிட விளக்கத்தை பார்க்கலாம். தற்போது அவருடைய ஜாதகம் வருகிறது. சரி, ஸ்ரீ மகாபெரியவர் அவர்கள் 20/5/1894 மே 20 1894 மதியம் 1:18 மதியம் 1:18 விழுப்புரத்தில் பிறந்தவர், விழுப்புரத்தில் அவதரித்தவர்கள் ஸ்ரீ மகாபெரியவர். 20/5/1894 1:18 விழுப்புரத்தில் அவதரித்தவர்கள். அவருடைய ஜாதகம் இப்போது திரையில் வந்திருக்கிறது, அந்த ஜாதக அமைப்பையும் நான் சொல்லிடுறேன். சிம்ம லக்னம், திருக்கணிதப்படி அவருடைய ஜாதகத்தை சொல்ல போகிறேன். வாக்கிய பஞ்சாங்கன்றதுல ஒரு கிரகம் மாறும், திருக்கணிதப்படி இதுவே உண்மையான கிரக நிலை. சிம்ம லக்னம், 2 சனி கேது, 4 சந்திரன் திக்பலம் அனுஷம் நட்சத்திரத்தில் மகாபெரியவர் அவர்கள் அவதரித்திருக்கிறார்கள். 7 செவ்வாய், 8 சுக்கிரன் ராகு உச்ச சுக்கிரன், 10 சூரியன் குரு புதன். சரி, இதனை அடுத்து ஒரு டிகிரி நிலைமையும் போட சொல்லிடுறேன், நவாம்சம் வேண்டாம், டிகிரி நிலைமையை பார்த்துக்கலாம். சூரியன் 8 டிகிரியில் இருக்கிறார், குரு 19 டிகிரியில் இருக்கிறார், புதன் 7 டிகிரியில் இருக்கிறார், சந்திரன் 15 டிகிரியில் இருக்கிறார், சுக்கிரன் 23 டிகிரி, ராகு 16 டிகிரி, கேது 16 டிகிரி, சனி 28 டிகிரி. இதுதான் வந்து மகாபெரியவர் அவர்களுடைய ஜாதக அமைப்பு திருக்கணிதப்படியிலானது. சரி, இந்த அமைப்பில் நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, ஒரு ஆன்மீக நிலையில் உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்றால் குரு சனி கேது ஆகிய மூவரும் சுபத்துவமாகி, என்னுடைய பாபத்துவ சுபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் மிகப்பெரிய சுபத்துவ நிலைகளுக்கு உள்ளாகி தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமை மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு ஆன்மீகவாதியை உருவாக்கும் என்பதை சொல்லியிருந்தேன். ஆன்மீக குருவான ஓஷோ அவருடைய ஜாதகத்தில் உச்சகுருவின் வீட்டில் சனி அமர்ந்து அதனுடைய கனெக்ட், அந்த சனி வந்து உச்சகுருவின் வீட்டில் அமர்ந்த சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் கன்னியா கேதுவை, கன்னியா கேதுன்றது மிக உயர்வான அமைப்பு, கேது
ஒரு நிலையில் அதிக சுபத்துவமாகக்கூடிய கிரகமான கேது, அதிக சுபத்துவம் பெற்ற கிரகமான கேது, கும்பம், விருச்சிகம், கன்னி ஆகிய மூன்று இடங்களில் அமரும் பொழுது மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை தருவார். பொதுவாகவே கன்னி கேது குரு சனியுடைய தொடர்புகளை பெற்றிருக்கும் நிலையில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் ஆன்மீக இது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். உதாரணமாக இன்றைய நம்முடைய உச்ச நட்சத்திரம் இவர் கூட ரஜினிகாந்த் அவர்கள் கூட கன்னியில் சனியும் கேதுவும் இணைந்திருந்த ஒரு அமைப்பில் உள்ளவங்க தான். சரி, இங்கே தெரிகின்ற ஸ்ரீ மகாபெரியவர் அவர்களுடைய ஜாதகத்தில் இங்கே அவர் மகாபெரியவராக ஏன் இருந்தார் அப்படிங்கிற ஜோதிட ரீதியிலான விஞ்ஞான விளக்கத்தை சொல்ல போவேமேயானால், என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவள கோட்பாட்டின் அடிப்படையில் மகாபெரியவர்களுடைய ஜாதகம் எத்தனை அழகாக பொருந்தி வருகிறது, 100% பொருத்தம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மகாபெரியவர் அவர்கள் பௌர்ணமி என்று அவதரித்திருக்கிறார்கள். அதாவது வைகாசி விசாகத்திற்கு அடுத்த நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அவதரித்திருக்கிறார்கள். 8-12 இடங்கள் சுபத்துவம் என்பதை அடிக்கடி சொல்லுவேன். ஒரு துறவு நிலைக்கு இங்கே 8 இடம் சுக்கரனுடைய இருப்பால் சுபத்துவமாகி, 8 சுக்கிரன் மறைந்து 8 பரிவர்த்தனையாகி, 12 அதிபதி சுபத்துவமாக பூரண நிலவாக 12 இடத்திற்கு எந்த விதமான இந்த அமைப்பும் இல்லாமல், அதாவது 12 இடத்திற்கு எந்த விதமான பாவத்துவம் இல்லாமல் இருக்கின்ற நிலையில் ஸ்ரீ மகாபெரியவர் அவர்கள் ஒரு உன்னதமான மேற்கோள் காட்டக்கூடிய மகா ஞானியாகவும் தெய்வமாகவும் ஒரு முழு அப்பழுக்கற்ற துறவியாகவும் இருந்தார்கள். 8 சுக்கிரன் உச்சம், 7 ராகுவுடன் இணைவு, சுக்கிரன் மறைந்து உச்சமான சுக்கிரன் மறைந்து ராகுவுடன் பூரணமாக இணைந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு நான் ஒரு முறை எழுதியதை போல காமாட்சி என்ற பெயரை தவிர பெண்ணின் வாசனை கூட தெரியாதவர், அறியாதவர். அந்த அமைப்பு அவருக்கு பூரண அமைப்பு. சரி, ஆன்மீக அமைப்பு எப்படி வந்தது? இங்கே ஒரு முக்கோண கோடு போடப்பட்டிருக்கிறது. என்ன முக்கோண கோடு? வெகு நன்றாக பார்த்தீர்களேயானால், குரு பூரண அஸ்தமனம் அடைந்து சூரியனோடு இணைந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்கின்ற குரு பகவான் சந்திரனுடைய ஒளியை பெற்றிருக்கிறார். சந்திர அத்யோக அமைப்பில் முழு அமைப்பில் இருக்கின்றார். ஒரு பூரண சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்ற குரு தன்னுடைய 5 பார்வையால் கன்னியில் இருக்கின்ற சனி கேது இருவரையும் பார்த்து புனிதப்படுத்துகின்ற நிலையில் குருவின் பார்வை மற்றும் கேதுவின் இணைவை பெற்றிருக்கின்ற ஆன்மீக உயர்நிலையை தரக்கூடிய சனி தன்னுடைய 3 பார்வையால் ராசியாகிய சந்திரனை பார்க்கிறார். ஒரே நிலையில் குருவும் சனியும், கேதுவின் இணைவு பெற்ற சனியும் சனி 3 பார்வையால் ராசியை பார்க்க, அதே ராசியை குரு வலுத்து தன்னுடைய 7 பார்வையால் பார்க்கிறார். ஆக இங்கே நான் சொல்லுகின்ற, ஒருவர் ஆன்மீக நிலையில் உயர்நிலை அடைய வேண்டுமானால் அவருக்கு லக்னம் ராசியோடு குரு சனி கேது ஆகிய மூவரும் எத்தனை சுபத்துவ அமைப்பில் தொடர்பு கொள்கிறார்களோ அதற்கேற்றாற் போல மிக உயர்நிலை அவருக்கு இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய அமைப்பாக மகாபெரியவர்களுடைய ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து என்னுடைய சுபத்துவ சூட்சுமவுள்ள கோட்பாடு நிரூபிக்கப்படுகிறது. 2வதாக அவர் துறவியாகத்தான் இருந்தார். ஆயினும் அவருக்கு ஒரு தலைமை பொறுப்பு இருந்தது, மதத்தின் தலைமை பொறுப்பு இருந்தது. அறிவிக்கப்படாத ஒரு, அதாவது நிறைய மடங்கள் இருக்கின்றன. இங்கே வந்து ஒரு தலைமை பீடமாக இந்து மதம் காப்பாளராக எவரும் இல்லை. ஆயினும் அவரை ஏகோபித்த ஒருவராக அடுத்த மதத்தினரும் அனைத்து இந்து மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமை பீட அமைப்பில் ஸ்ரீ மகாபெரியவர் அவர்கள் இருந்தார்கள். அதற்கு அவருடைய 10 இடத்து சூரியன் குருவோடு இணைந்ததற்கான காரணம், ஆன்மீக தலைமை குருவாக இருந்தார். 10 இடத்தில் குரு சூரியன் திக்பலமாகி பௌர்ணமி நிலையில் இருக்கின்ற சந்திரனின் பார்வையிலும் குருவின் இணைவிலும் இருந்த ஒரு காரணத்தினால தான் ஸ்ரீ மகாபெரியவர் அவர்கள் ஒரு ஆன்மீக குருவாக, ஜகத் குருவாக இருந்தார்கள். 8 இடம் அதிக சுபத்துவம், சுக்கிரன் பாதிச்சாலே பெண் அமைப்பு இல்லைன்னு சொன்னேன். சுக்கிரன் உச்சனாக இருந்தாலும் 8 மறைந்திருக்கிறார். 3-8 இருக்கின்ற 3-8 அமைகின்ற சுக்கிரன் 100% மறைவார். அதே போல் பார்த்தீங்கன்னா 7 ராகுவோடு அங்கே அவர் சேர்ந்திருப்பது பூரணமாக அவருடைய துறவு நிலையை காட்டுகிறது. 8 மறைந்துட்டாலே லக்ஸரியான கிரகம், சொகுசு வாழ்க்கைக்கு காரணமான ஒரு கிரகம் 8 இடத்தில் உச்சமாகி மறைந்து
ஆறு ஏழு டிகிரிக்குள் ராகுவோடு இணைந்திருக்கும் போது ஒருவருக்கு சொகுசு அமைப்புகள், பெண் சுகம் மற்றும் சொகுசு அமைப்புகள் கிடைக்காது என்பதுதான் விதி. அந்த அமைப்பும் அப்படியே இன்னொன்று, சனியின் பார்வை, அதெல்லாம் பாருங்க. சுக்கிரனை வந்து சனி பார்க்கிறார், ராகு சேர்ந்திருக்கிறார், சுக்கிரன் முழுக்க பலவீனமாக்கி விட்டார், முழுக்க கெட்டு விட்டார். ஒரு துறவிக்கு குரு வலுத்து சுக்கிரன் கெட வேண்டும், அதான உண்மை. ஒன்றின் அதைத்தான் தெய்வ அருள் கட்டுரையில வந்து எழுதியிருந்தேன், தெய்வ அருள் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற கட்டுரையில, ஒன்று பலமடைந்து இன்னொன்று பலவீனமாக வேண்டும். எந்த ஒரு நிலைக்குமே அப்படித்தான், ஒரு இல்லறவாசிக்கு சுக்கிரன் அதிகமாக வலுத்திருக்க வேண்டும், ஒரு துறவரத்துக்கு காரணமானவருக்கு சுக்கிரன் அதிகமான பலவீனமாக இருக்க வேண்டும். இங்கே பார்த்தீர்களேயானால் சனி ராகு ஆகிய இரண்டு மாபெரும் கிரகங்களோடு சுக்கிரன் தொடர்பு கொண்டு தானே 8 100% மறைந்த நிலையில் கிரகணமானதுனால அவருக்கு சொகுசு என்பதே இல்லை, அவர் அதை உபயோகப்படுத்திக்கவே இல்லை. வாழ்நாள் முழுக்க வாகனத்தில் ஏறாதவர், வாழ்நாள் முழுக்க நடந்தே சுற்றியவர், எத்தகைய ஒரு நிலையிலும் மகாபெரியவர் அவர்கள் ஒரு சொகுசு வசதியை, நவீன கால வசதியை அவர் தொட்டதே இல்லை. அதுபோன்ற அமைப்புகளுக்கு காரணம் அங்கே சுக்கிரன் பலவீனமாகி 12 அதிக சுபத்துவமாகி சுக்கிரனின் இருப்பால் 8 சுபத்துவமானதுனால அவர் மிகப்பெரிய துறவு நிலையை கொண்டிருந்தார். இப்போது நான் போட்டிருக்கின்ற அந்த முக்கோண அமைப்புகளோடு பார்த்தீங்கன்னா, குருவிற்கு சனிக்கு குருவின் பார்வை, அந்த சனி சந்திரனை பார்த்து, குரு சனி கேது சந்திரன் ஆகியவை ஒரு முக்கோண அமைப்பில் இருக்கிறத நன்கு பார்க்க முடியும். ஆகவே இந்த நிலையில் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூலு கோட்பாட்டின் அடிப்படையில் மிக உயரிய நிலையில் பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி சந்திரன் குருவை பார்ப்பதனால மிகப்பெரிய அமைப்பு, அதாவது ஞானிகளில் மிக உயர்ந்த ஒரு நிலையாக மகாபெரியவர் அவர்கள் இருந்தார்கள். கன்னிக்கேது, கன்னியில் சனி இருக்கின்றவர்களுடைய தன்மை, இந்த சனி இத்தகைய ஆன்மீக உயர்வை தருவதற்கு சுக்கிரனை பார்த்து சனி கெடுத்ததைப் போல சனியை சுக்கிரன் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் இல்லையா, அதாவது ஆன்மீக கிரகமான, ஆன்மீக அமைப்பிற்கான காரண கிரகமான சனியை குருவும் சுக்கிரனும் ஒரே நேரத்தில் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார்கள். இத்தனை பின்னல் அமைப்பையும் நீங்கள் சொல்ல முடியும். இந்த சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோகளும் தத்துவ அமைப்புகளை அந்தந்த காரக அமைப்புகளுக்கேற்ப நீங்கள் புரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக ஒருவருக்கு வந்து எந்த நிலையில் எவர் எந்தெந்த அமைப்பில், ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, சனி உயர்நிலை சுபத்துவமாக இருக்கும்போது ஆன்மீக அமைப்பு தானே, அந்த அமைப்பின்படியே மகாபெரியவர் அவருடைய ஜாதகத்தில் சனியே அதிக சுபத்துவமான கிரகம், குரு சுக்கிரன் இருவரும் ஒரு சேர அவரை பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. தானே கேதுவோடு இணைந்து சூட்சும வலுவோடு இருக்கிறார், சனி கேதுவோடு இணைவது சூட்சும வலு, இங்கே சுபத்துவமாகி இருவரும் இணைந்து அவர்கள் சந்திரனோடு தொடர்பு கொண்டு முழுக்க முழுக்க லக்னம் ராசியின் அடிப்படையில் மகாபெரியவர் அவர்கள் எவருக்கும் ஒரு இது உதாரணமாக காட்டக்கூடிய ஜகத்குருவாக இருந்தார்கள் அப்படின்றதான் உண்மை. தவிர மூன்றாம் இடம் அந்த மாதிரியான பாவக அமைப்புகளின் அடிப்படையிலையும் காலம் காலத்திற்கும் இந்து மதத்தில் ஒரு பேசப்படுகின்ற ஒரு ஞானியாக, ஒரு மகா அவதாரமாக அவர் இருப்பார் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய உண்மையாக இருக்கும். ஆகவே பகவான் ஓஷோ அவர்களுடைய ஜாதகத்தில் இருந்த ஒரு வேறு விதமான போதிப்பு அமைப்புகளுக்கும் இங்கே மகாபெரியவர் அவர்கள் ஒரு மதத்தின் பிரதிநிதியாக ஒரு அப்பழுக்கற்ற தவ தூய தவநெறி வாழ்க்கை உத்தரவு வாழ்க்கையை கொண்டதற்கான ஒரு அமைப்புகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னை பின்பற்றுகிறவர்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோவை போட்டிருக்கிறோம். பார்த்து சில விஷயங்கள் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். மேற்கொண்ட ஒரு ஏதாவது புரியலைனா கூட கமெண்ட்ல போடுங்க, சரியா? வாழ்த்துக்கள், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.